ಇದು ನ್ಯೂಸ್ ಫಸ್ಟ್ ಪ್ರೈಮ್ ಟೈಮ್ ಸನ್ರೈಸ್. வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் காலை பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியனேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். லீம்புளை தலவாக்கலை நகரசபை தலைவர் அசோக சேபாலா கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் விகின்லங்கா விமான சேவையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சிப் பதிவுகள் இன்று ஆரம்பமாக உள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு சொந்தமான வீடொன்றில் தீ பரவியுள்ளது. லிங்குளை தலவாக்கலை நகரசபை தலைவர் அசோக சேபாலா கைது செய்யப்பட்டுள்ளார். 5 வயதான பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நகரசபை தலைவரும் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு சொந்தமான வீடொன்றில் தீ பரவியுள்ளது. கொழும்பு 7 அமைந்துள்ள குறித்த வீட்டில் இன்று அதிகாலை 4:20 மணியளவில் தீ பரவியதாக தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு சொந்தமான குறித்த வீட்டின் 2 மாடியில் உள்ள அறையொன்றில் தீ பரவியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தீ ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை என்பதுடன் தீயினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். கர்வா தோட்ட போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எரிவாயு கசிவினால் தீ ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்பு பிரிவு சந்தேகம் வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் மற்றும் மிகின்லங்கா விமான சேவை மற்றும் ஸ்ரீலங்கன் கெட்ரின் சேவை ஆகியவற்றில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சிப் பதிவுகள் இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளன. முதல்கட்ட சாட்சி விசாரணைக்கு குறித்த நிறுவனங்களின் பதிவாளர் மற்றும் அதிகாரி ஒருவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குறை தெரிவித்தார். இன்று காலை 10 மணிக்கு சாட்சி பதிவுகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் மற்றும் மிகின்லங்கா விமான சேவை மற்றும் ஸ்ரீலங்கன் கேட்டரிங் சேவை ஆகியவற்றில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து 44 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் கூறினார். கிடைத்துள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான விசேட குழுக்கள் 2 நியமிக்கப்பட்டுள்ளன. சட்டமாதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி நீல் உணம்புவின் தலைமையிலான சட்டக்குழு ஒன்றும் விசேட போலீஸ் விசாரணை குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் ஊடாக விசாரணைகள் மேற்கொண்டு அறிக்கை பெறப்பட உள்ளதாக ஆரியதாச குறை தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் மற்றும் மிகின்லங்கா விமான சேவை மற்றும் ஸ்ரீலங்கன் கேட்டரிங் சேவை ஆகியவற்றில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் விசாரணை செய்வதற்கு கடந்த பிப்ரவரி மாதம் 14 தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா விசேட ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபித்தார். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியர் சர் அனில் குணரத்ன தலைமையில் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. மேன்முறைத்த நீதிமன்ற நீதிபதி EAGR அமரசேகர, ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி PSN ரணசிங்க, ஓய்வு பெற்ற கணக்காய்வாளர் நாயகம் MTA ஹெரல் மற்றும் இலங்கை கணக்கு மற்றும் தணிக்கை தரநிலைகள் சங்கத்தின் பணிப்பாளர் நாயகம் WJK கீகனகே ஆகியோர் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். ஸ்ரீலங்கா நியாயாலயம் வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் கேட்டரிங் மற்றும் வரையறுக்கப்பட்ட மிகின்லங்கா நிறுவனம் ஆகியவற்றில் 2006 ஆண்டு ஜனவரி மாதம் 6 திகதி முதல் 2018 ஆண்டு ஜனவரி 31 திகதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி வன்னேரி குளம் புனரமைக்கப்படாமையால் நன்னீர் மீன்பிடி பாதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி வன்னேரி குளம் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமையினால் நன்னீர் மீன்பிடியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வன்னேரி குளத்தில் தாவரைக் கொடி படர்ந்திருப்பதால் மீன்பிடி நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாதுள்ளதாக நன்னீர் மீன்பிடியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக வலை போட்டு மீன்பிடிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. தண்ணி குறைஞ்ச காரணத்தினால தாமரை ஒன்று வந்து அந்த வீட்டில தெய்வம் ஆக்கிரமிச்சு போட்டுது. அப்ப வலையல் போடுறதுக்கான இடங்கள் முதல்ல தான் கூடுதலா இருக்குங்க. தாமரை அழிச்சு தந்தா நாங்கள் எல்லாரும் ஓரளவு தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க மிகவும் கஷ்டமான இதுல தான் இந்த மீன குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வலை போடுறதுக்கு எங்களுக்கு தாமரை இடைஞ்சலா இருக்கிறது வந்து அதை நீங்க ஒரு மாதிரி நீக்கி தந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் தொழில் செய்யலாம் வந்து. வன்னீரி குளத்து நீரை பயன்படுத்தி சிறுபுக நெற்சிகை மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு ஸ்ரீ கதிரேஷன் வீதி ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி திருக்கோயிலின் தேர் திருவிழா இன்றாக. இன்று அதிகாலை 5 மணிக்கு மூலமூர்த்திக்கு இடம்பெற்ற விசேட அபிஷேகத்தை அடுத்து தம்பு பூஜை நடைபெற்றது. காலை 7 மணிக்கு நடைபெறவுள்ள வசந்த மண்டப பூஜையுடன் ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி தேரில் ஆரோகணிக்கப்படவுள்ளார். 8 மணி முதல் ரதோற்சவ பெருவிழா நடைபெறவுள்ளது. இதேவேளை கதிரேஷன் வீதி ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் நேற்று மாலை சப்பர திருவிழா இடம்பெற்றது. இதன்போது பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் மழையுடனான வானிலை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டிலும் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் நாளை மறுதினம் முதல் அதிக மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டிலும் அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் பலத்த மழையுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற முகில் சரிந்த மழையுடன் கூடிய வானிலை மேலும் தொடரக்கூடும். மத்திய சப்ரகமுகம் மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அம்பாறை மற்றும் மதுரை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அனுராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் இலேசான மழை பெய்யக்கூடும். தென் மாகாணத்திற்கு மேலாகவும் அத்துடன் முனராகலை, மாத்தளை, நுவரேரியா மற்றும் பொலநறுவை மாவட்டங்களுக்கு மேலாகவும் மணித்தியானத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதுடன் நியூஸ் பிரஸ்டின் காலையின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் சக்ஸ் டிவி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். www.newsfirst.lk feedback @newsfirst.lk